இங்கே முதுகுலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மண்ணிலே எத்தனையோ அரசியல் தலைவர் மக்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு மகன்தான் எங்கள் வாட்டன் சுந்தரலிங்கத்துக்கும் எங்கள் வாட்டன் தேவர் மகனுக்கும் சமமாக மானை அழிவித்து மரியாதை செய்த ஒரே மகன் அவன் தான் அவன் இல்லை எதற்காக இந்த குடிவாரி கணக்கெடுப்பு நாம் நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம் என்றால் இப்பொழுது மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய சாதிகளுக்கு பத்து விழுக்காடு அறிவிக்கிறான் சென்னையில் ஐஐடினு ஒரு பெரிய கல்வி நிறுவனம் இருக்கு மொத்தம் அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு பேராசிரிய பெருமக்கள் எழுநூறு பேராசிரியர் அந்த அந்த அதில் இருக்கிறாங்க மொத்தமே எழுபது பேர் தான் அந்த முன்னேறிய சாதி இருக்கணும் மிச்சம் அம்புட்டு நம்மளாக இருக்கணும் ஆனால் அங்கே இருப்பது பிசி மொத்தம் பதினாறு பேர் இருக்கிறான் எம்பிசி ஆறு பேர் இருக்கான் எஸ்சி எஸ்டி எல்லாம் சேர்த்து பதினாலு பேர் இருக்கான் அவ்வளோதான் அம்பூட்டு தான் அந்த முன்னேறியை சாதிக்க போகுது முன்னேறிய சாதிக்க குறுக்க இருக்கிற முன்னேறியை சாதிக்க போயிட்டு இருக்கு இது யார் மாற்றுவா இது யார் கேட்பா இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அம்பேத்கர் கொண்டு வந்த ரிசர்வேஷன் கோட்டாங்கிறது அம்பேத்கர் கொண்டு வந்த இடஒதுக்கீடுங்கிறது சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு கல்வியில் சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு தான் இடம் இடஒதுக்கீடு கொடுத்தார் அம்பேத்கர் உயர் சாதியினர் படிக்கக்கூடிய படிப்பை காதல கட்டால இயத்த காட்சி ஊத்தணும்னா நாங்க அஞ்சு கிலோமீட்டர் பள்ளிக்கூடத்துக்கு அப்பால கல்லூரி கப்பால் அஞ்சு கிலோமீட்டர் கப்பால் நடந்தோம் எஜுகேஷனலி பேக்வர்ட் ரிசர்வேஷன் ஆடு மாடு குளிப்பாட்டுற கோலத்தில் நாங்க குளிச்சா அடிப்போம் கட்டி வச்சு அடிப்போம் சோசியலி பேக்வர்ட் சமூகத்தால புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அவன் கொடுத்த அம்பேத்கர் இவன் கொடுத்திருக்கான் முன்னேறிய சாதிக்கு பத்து விழுக்காடு இடக்கு ஒரு நல்லா கேட்டுக்க அவன் கிரைடேரியா ஒரு வரைவு தரான் என்னன்னா முன்னேறிய சாதி பிசி எம்பிசி எஸ்சி இல்ல எஃப்சி பார்வர்ட் கேஸ்ட் ஆண்டொன்றுக்கு எட்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவன் ஆண்டொன்றுக்கு எட்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவன் ஐந்து ஏக்கர் நிலம் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவன் ஆயிரம் ஸ்கொயர் பீட்ல வீடு வச்சிருக்க கூடியவன் ஏழை ஆயிரம் ஸ்கொயர் பீட் விட்டு டெல்லியில ஆயிரம் ஸ்கொயர் பீட் வீடு டெல்லியில எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்

ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் பணக்காரன் சொல்ற ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு மோடி அரசு அதே இந்த நாட்டின் உச்ச சரி ஆம் எட்டு லட்ச ரூபா பணம் வாங்கக்கூடிய ஏழை ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கக்கூடிய பணக்காரன் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் நல்லா இருக்கல எனக்காக ஒரே இடத்துல சொல்லலாம் பாரத் மாதாக்கி என்ன அயோக்கியத்தனா யார் பேசுவா இந்த நிலத்தில் இது என்ன பேசுவதற்கு ஒரே ஒரு கருத்தியல் புரட்சி செய்கிற ஒரு கட்சி இருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி தான் வேற எந்த கட்சியும் கிடையாது நீ பிஜேபி கரண்ட் கட்டுப்பாரு இல்ல இந்த பிசிக்கலாம் மியூசியோட சாதிக்கு கட்சி வச்சிருக்கிய கல்லருக்கு மரம் இருக்கு அகமுடியா இருக்கு கோணா இருக்கு செட்டியா இருக்கு கவுண்டர்களுக்கு முதலுக்கு மூவ் கட்சி வச்சிருக்கிய நீ ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா பணக்காரன் ஏன்னா எம்பிசி கட்சி வச்சிருக்கிய முத்திரையர் முதலியாறு காட்டுநாயக்கர் எல்லாம் கட்சி வச்சிருக்கலாம் அம்பளாரு நீ ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வாங்கின நீ பணக்காரன் பல்ல இருக்கும் பறைய இருக்கும் எங்க சமூகத்துக்கு நீ கச்ச வச்சிருக்கல மீசியோட ரெண்டு லட்சம் ரூபாய் நீ வாங்கினா பணக்காரனா இவ்வளோ கேடு கட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வச்சு அவன் பூரா ரிசர்வேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த இளவையெல்லாம் ஒழிச்சு கட்டதாண்டா நாங்கள் குடிவாரி கணக்கெடுப்பு கேட்டு இங்கே கொடுக்குறோம் நாங்கள்